Hi, welcome to Simple Maths. Hi friends, in the video la T and Tet Maths Day 19 kaana 5 questions paaka porom. Day 18 kaana questions ungalku venum appadina keela description box la link irukudhu, neenga adha touch panni paathukalam. Note pen eduthukonga. Day 19 kaana first question. -2, 0, 0, -2 மற்றும் 2, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 3 புள்ளிகள் கொடுத்து முக்கோணத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம், தெரியாதவங்க அந்த ஃபார்முலாவை கவனிங்க. முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா 1/2 என்று. ஓகேவா, 1/2 போட்டு இப்போ இந்த புள்ளிகளை நம்ம வரிசையாக எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுதணும் அப்படின்னா -2, 0. ஸோ -2 மேலே 0 கீழே. இங்கே எல்லாமே எக்ஸ் ஆய தொலைவுகள், இங்கே வந்து ஒய் ஆய தொலைவு. அடுத்து 0, -2, இப்போ கொஞ்சம் இடம் விட்டு 0 கீழே -2, அடுத்தால 2, 0. ஸோ 2, 0. லாஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே எழுதியிருக்கிற முதல் புள்ளியை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். இதை எழுதி நம்ம பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது இங்கே மேலேருந்து கீழே பெருக்கணும் முதல்ல, அடுத்தால மைனஸ் போட்டு கீழேருந்து மேலே பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சப்போஸ் இதில் வந்து முக்கோணத்தின் பரப்புன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 4 புள்ளிகள் கொடுத்து நாற்கரத்தின் பரப்புன்னு கேட்டாலும் நம்ம இதே மெத்தடில் தான் செய்வோம். 4வது புள்ளி ஒன்று இந்த இடத்துல வரும், அதுக்கப்புறம் இங்கே உள்ள முதல் புள்ளி. ஓகேவா, இதே மெத்தட் தான். முக்கோணத்தின் இப்போ 3 புள்ளிகள் கொடுத்து முக்கோணத்தின் பரப்பு கேட்டாங்கன்னா 3 புள்ளிகளையும் வரிசையாக எழுதி இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு புள்ளியையும் நம்ம எடுத்து எழுதணும். 4 புள்ளிகள் கொடுத்து நாற்கரத்தின் பரப்பு கேட்டாங்கன்னா 4 புள்ளிகளையும் வரிசையாக எழுதி இங்கே ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கிறத மறுபடியும் எடுத்து எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல்ட்டு 1/2 என்று. ஓகேவா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல மேலேருந்து கீழே நோக்கி நம்ம பெருக்க போகிறோம். அப்போ ஒரு ப்ராக்கெட் எடுத்து இதையும் பெருக்க போகிறோம். மைனஸும் மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் 2, 4. அடுத்தால இந்த ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 0வையும் 0வையும் பெருக்கும்போது என்ன வந்துடும், 0 தான் வரும். அடுத்தால இதையும் பெருக்கும்போது 2 × 0 நமக்கு என்ன வரும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா, மேலேருந்து எல்லாம் கீழே நோக்கி பெருக்கியாச்சு. அடுத்தால மைனஸ் போட்டு அடுத்த ப்ராக்கெட்டில் கீழேருந்து மேலே நோக்கி 0வையும் 0வையும் பெருக்குனா 0, -2யும் 2யும் பெருக்குனா -2, 4. அடுத்தால 0 கொண்டு எந்த நம்பர் பெருக்குனாலும் நமக்கு என்ன வந்துடும், 0 கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு 1/2 என்று. இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். அடுத்தால மைனஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -4 கிடைக்கும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், +4. ஓகேவா, ஈக்குவல்ட்டு 1/2 என்று. 4யும் 4யும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 8. இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்கு. ஓகேவா, அப்போ பெருக்கல் போட்டாச்சு, 1, 2, 2, 4, 2, 8. அப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் இதில், அந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து 4. ஓகேவா, இதே மெத்தடில் தான் நாற்கரத்தின் பரப்பு கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதில் எதுவுமே நீங்கள் ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 போட்டு கொடுத்துருக்கிற புள்ளிகளை மேலேயும் கீழேயுமா நம்ம எழுதிட்டு லாஸ்ட்டில் இங்கே இருக்கிற அந்த புள்ளியை மறுபடியும் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அதனுடைய பரப்பு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, நீங்கள் எந்த மெத்தட்லனாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா டிக் பண்ணி 1 mark கொடுத்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். x + y = 3, x² + y² = 5 எனில் xyயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ x + y, x² + y² - xy இந்த 3ஐ வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, இந்த மாதிரி மாடலை நம்ம ஏற்கனவே கணக்கு பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் டெய்லி அந்த 5 க்வெஸ்சனையும் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் நீங்களே அட்டன் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்கள். x + y² = x² + y² + 2xy. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்கிற மதிப்பை நம்ம அதில் கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அது ஆன்சர் கிடைச்சிரும். x + y நமக்கு என்னது, 3. அப்போ இந்த இடத்துல 3² போட்டுடலாம். ஈக்குவல்ட்டு x² + y² இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளவு, 5. அடுத்தால +2xy தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ xy நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3² பண்ணால் என்ன வரும், 3
9. அடுத்து இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற 5, நம்ம இந்த சைடு வரும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். -5 ஈக்குவல் டு 2xy. 9 5 போனால் நமக்கு என்ன வரும்? 4. அப்போ 4 ஈக்குவல் டு 2xy. இதிலிருந்து நமக்கு xy மட்டும்தான் வேணும். ஸோ இங்கே பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது வகுத்தலாக மாறிடும். 1 2 2 2 4. அப்போ எக்ஸ்ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? 2 கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ஒய்யின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 தான் ஆன்சர். எல்லாருமே கரெக்டாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணவங்க டிக் பண்ணி 1 மார்க் கொடுத்துக்கோங்க. 3வது க்வெஸ்சன் பாருங்க. 1771 பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியுது, பகா காரணி படுத்தும் போது. பகா காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா டேனா வகுத்தல், ஓகேவா? 1771 நம்ம பகா காரணி படுத்துகிறோம் டேனா மெத்தடில். 1771, ஓகேவா? இப்போ இது வந்து எந்த வாய்ப்பாடில் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 வாய்ப்பாட்டில் போகும். 7 14 மீதி 3, 5 7 35 மீதி 2, 3 7 21. அடுத்தால மறுபடி நம்ம இது எந்த வாய்ப்பாட்டில் போகும்னா 11வது வாய்ப்பாட்டில் போகும். அப்போ என்ன வரும்? 2 11 22 மீதி 3 3 11 33, ஓகேவா? வேற இது வந்து ஒரு பகாயன் தான். ஸோ இது வேற எந்த நம்பராலும் என்ன செய்யாது? வகுப்படாது. அப்போ நமக்கு 1771 பகா காரணி படுத்தும் போது, பகா காரணி படுத்தியாச்சு, அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். இப்போ இதை நம்ம 1771 வந்து இதனுடைய பகா காரணி என்னதுலாம்? 7 11 23, ஓகேவா? இந்த மூணத்தையும் பெருக்கணும்னா 1771 கிடைச்சிரும். அப்போ இதுதான் அதனுடைய பகா காரணிகள், அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1, 23னுடைய அடுக்கு 1. அப்போ இந்த அடுக்கை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டினா நமக்கு ஆன்சர் 3. இதுதான் இந்த கணக்கில் கேட்டிருக்கிற அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல், ஓகேவா? ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் கணக்கை வாசித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கரெக்டாக எழுதினவங்க டிக் பண்ணி 1 மார்க் கொடுத்துக்கோங்க. 4வது கணக்கு. TN என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n-ஆவது உறுப்பு எனில் TN plus 1 minus TN minus 1 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? நமக்கு TN என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n-ஆவது உறுப்பு அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த கணக்கு தெரியுங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா என்னென்னா TN ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி, ஓகேவா? இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? TN ப்ளஸ் 1லேருந்து TN மைனஸ் 1 கழிச்சோன்னா என்ன மதிப்பு? அதுதான் நமக்கு கேட்டிருக்கிற க்வெஸ்சன். ஸோ இதிலிருந்து நம்ம TN ப்ளஸ் 1 கண்டுபிடிப்போம். N இருக்கிற இடத்துல, அதாவது TN அப்படின்னா இந்த எண்ணை விட 1 இங்கே கம்மியாக இருக்கும், ஓகேவா? அப்போ இங்கே TN ப்ளஸ் 1 அப்படின்னா N இருக்கிற இடத்துல N ப்ளஸ் 1 போடுங்க. ஏ ப்ளஸ் இதில் என் ப்ளஸ் 1 போடும்போது இங்கே மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும், ஏ ப்ளஸ் என் டின்னு வரும், ஓகேவா? அடுத்தால TN மைனஸ் 1 போடும்போது ஏ ப்ளஸ் என் இருக்கிற இடத்துல நம்ம N மைனஸ் 1 போடுறோம். அப்போ இங்கேயும் N மைனஸ் 1 போடும்போது ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, அந்த மைனஸ் 1 இந்த மைனஸ் 1 ஆட் பண்ணும்போது மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ நமக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா N மைனஸ் 2 இன்று டின்னு கிடைக்கும், ஓகேவா? என்ன என்ன செய்யணும்? இதுலேருந்து இதை கழிக்கணும். அப்போ இங்கேருந்து இதை கழிக்கும் போது நமக்கு என்ன வரும்? டி என் ப்ளஸ் 1 மைனஸ் டி என் மைனஸ் 1 ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1க்கு பதிலாக ஏ ப்ளஸ் என் டி, ஓகேவா? அடுத்தால மைனஸ் என் மைனஸ் 1க்கு பதிலாக ஏ ப்ளஸ் என் மைனஸ் 2 டி, ஓகேவா? இதை சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் டி அப்படியே வச்சுக்குவோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் என் மைனஸ் 2 டி. இப்போ இந்த என் மைனஸ் 2 இது கூட நம்ம டியை உள்ளே கொண்டு போயிருக்கிறோம். அப்போ இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது? என் டி மைனஸ் இந்த இதை உள்ள கொண்டு போயிருக்கும்போது என் டின்னு மாறிடும். அடுத்தால இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும், 2 × d வந்து 2 dன்னு மாறிடும், ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் என் டி மைனஸ் என் டி நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 2 dன்னு கிடைக்குது. இதுதான் அவங்க நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறதோட ஆன்சர், ஓகேவா? என்னாவது உறுப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதிலிருந்து என் ப்ளஸ் 1 வந்து என்னன்னு கண்டுபிடிங்க, என் மைனஸ் 1 என்னன்னு கண்டுபிடிங்க. இதிலிருந்து இதை கழிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? கரெக்டாக எழுதியிருக்கவங்க டிக் பண்ணி 1 மார்க் கொடுத்துக்கோங்க.
ஐந்தாவது கணக்கு 1/1 sin θ ப்ளஸ் 1/1 sin θ ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை நம்மளோட சுருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தெரியுங்கிறவங்க நீங்கள் செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் மீச்சமே எடுக்க போகிறேன். மீச்சமே எடுத்தால் என்ன செய்யணும், கீழே உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கலாம். 1+sin θ இன்று 1-sin θ. ஓகேவா, அடுத்தால குறுக்கு பெருக்கல், இந்த இதை கொண்டு இங்கே பெருக்கணும், இது ஃபுல்லாக கொண்டு இங்கே. அப்போ இதை கொண்டு பெருக்கும் போது 1-sin θ கிடைக்கும். ஒன்று கூட பெருக்கும்போது அதே வேல்யூ தான். அடுத்தால ப்ளஸ், இதை கொண்டு இங்கே பெருக்கும்போது 1+sin θ. ஓகேவா, அப்போ ஈக்குவாலிட்டி. இப்போ இங்கே பாருங்கள், -sin θ +sin θ நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே கூட்டணும் அப்படின்னா 2 கிடைக்கும். கீழே வந்து a+b இன்டு a-b, அதுக்கு ஃபார்முலா என்னது, a² - b² அப்போ -sin²θ. இப்போ 1-sin²θ அப்படிங்கிறது நமக்கு என்னது, cos²θ. ஓகேவா, அப்போ 2 cos²θ. இப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சரை பாருங்கள், ஆன்சரில் சாய்ஸில் வந்து 2 cos²θ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதோட நிப்பாட்டி நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து என்ன நம்ம சுருக்கலாம், எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, இது வந்து 2 × 1/cos²θ. ஓகேவா, 1/cos²θ நமக்கு என்னது, sec²θ. அப்போ இதை வந்து நம்ம 2 sec²θ இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேவா, ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நல்ல கரெக்டாக லாஸ்ட் வர சுருக்கி கொண்டு வந்திருக்காங்களா அல்லது இந்த மெத்தடில் வச்சுருக்காங்களான்னு நம்ம பார்த்துக்கணும். லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வர வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக கொண்டு வந்து நம்ம அதனுடைய ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த டே 19 5 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற சம் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்களே ஒர்க்காக என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அப்படி மறுபடி செய்யும்போது நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். கமெண்டில் நீங்கள் வந்து உங்கள் மார்க்ஸை சொல்கிறது மூலமாக நிறைய பேருக்கு அது வந்து ஒரு அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் அதில் வந்து உங்கள் மார்க்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இதில் கேட்கலாம். அதாவது வேறு ஏதாவது சம்மில் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.